யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு கிடைக்கிற ப்ராடக்ட்லாம் அந்த அளவுக்கு கிராஃபைன் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தயாராவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. 3, 2, 1, கோ. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ரைட்ஸ் போகிறோம்னு போது பைக் வந்து நிறைய செலவு வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்டர் மணி யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் தனியாக மணி மேக் பண்ணக்கூடாது நினச்சி விடமோ மூலியமா வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, கே ஷாப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் என்ன பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணது எவ்வளோ என்ன பண்ணுறது சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7000 ரூபாய் என்ன பண்ணுறேன். இந்த கிராஃபில் நான் ப்ரெடிக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன். இப்போ இந்த கிராஃப் வந்து கீழே போகும் சொல்லிட்டு 7000 ரூபாய் என்ன பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 12,810 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற ஈஸியான விஷயத்தில் போய் டெபாசிட்னு கொடுத்தீங்களே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பே, பேடிஎம், நெட் பேங்கிங், மாஸ்டர் கார்டுன்னு சொல்லிட்டு இதில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் $1,000 டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால பழகிட்டதுக்கப்புறமா நீங்கள் ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பினோமோல மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. செராமிக்கு கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக செராமிக் கிடையாது, கிராஃபைன். செராமிக்கும் கிராஃபைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட அதை பண்ணவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ராமு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போகிறோம். எங்கள் அம்மாவோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு, பிகாஸ் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் சோயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட்டில் கைண்டி விழுந்துருச்சு. அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கான கிளாம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க, வந்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அதை சர்வீஸ் பண்ணும். அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நடக்கிற வேலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி போகிறோம். அண்ட் சேனல் புதுசாக என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே வந்து அவங்க அனுப்பிட்டாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்து நேரில் போய் பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அந்த ஒரு லுக், ஆஃப்டர் லுக்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் லுக் பார்க்கலாம், அந்த லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ அப்படியே கிளம்புவோங்க வந்து. ஓகே கைஸ், ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூட்டியில் விளாக் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கன்னியாகுமரி அந்த ரைடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா ஸ்டார்டிங்கில். அந்த டியோ கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்குது, கொஞ்சம் ரொம்பவே அழுக்காக இருக்குது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. பார்த்திங்கன்னா சுத்தமாக பிரேக்கே கிடையாது இந்த வண்டியில். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக போனோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கே போய் டெலிவரி எடுக்கிற மாதிரி பேசியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னாச்சுன்னா நான் லேட் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. ஸோ பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு அண்ட் டூவர்ஸ் போயிட்டுருக்கோம். மொத்தாடி வண்டி உடஞ்சி ரெண்டாக போயிடும் போகுது. யா ஃபீலிங் வியர்ட். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்கூட்டியை ஓட்டுறதுன்றது அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுக்க மாட்டேன். வெளியே கடைக்கு சின்ன கடைக்கு போகிறது அப்படி தான் ஓட்டுவேன். பட் சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற தயவுசெஞ்சு கோலர் கொடுத்துடாதம்மா. கடைசியாக நான் வந்து ஸ்கூட்டி எடுத்தப்போ வந்து சம வருவாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து பிரேக்கு கிடையாது, அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு இதை வருங்க. நான் பாரு பிரேக் ஃபுல்லாக பிடிச்சிருக்க பாருங்க, வண்டி பாட்டு போய்கிட்டே இருக்கும். இருங்க பாஸ், நான் வர பெரிய வண்டி ஓட்டுற நினைப்பில் புஸ்க புஸ்குன்னு போயிடுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம டியோ பிள்ளைங்கோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி வந்தாச்சு. ஐயோ பிளர் ரைட்டுனா, ஆ ஓகே ஸ்பாட் ஃபோக்கஸ். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிளிங் ஸ்டுடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். டியோவில் வந்து எப்படியோ பரட்டி பரட்டி வந்து டியோ பிள்ளைங்க மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் கேமராலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஆக்சுவலாக வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இருந்தாலுமே இந்த பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கோம் சேராக. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பார்த்துட்டேன் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டிங் நல்லாயிருக்கா? ஓகே, இந்த லைட்டிங் நேச்சுரல் லைட்டிங் தான் நல்லாயிருக்கு. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரோ கிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் கேட்டுக்கலாம் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ரிவீல் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் டக்கு டக்குன்னு ஸ்கிப் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதை முன்னாடியே கேட்டுக்கலாம் ப்ரோ. ஆ ப்ரோ, ஸோ ப்ரோ அப்படியே உங்களை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் ஸ்டுடியோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றிலாம் சொல்லுங்கள் கொஞ்சம். என் பேர் சதீஷ், நான் தான் வந்து இந்த பிளிங் டீட்டெயிலிங் ஸ்டுடியோட ஓனர்னு சொல்லிக்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸாக வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். என்னோட பைக்கை வந்து நான் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படி தான் இந்த இதோட லவ் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு, பைக்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸோட வண்டிக்கெலாம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேலி இது ஒரு பிராண்ட் நேமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 வந்து பிராண்ட் நேம் வச்சு பண்ணினேன். ஸோ அதுக்கு முன்னாடி 2012 இந்த சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அப்படி தான் ஆரம்பித்தேன். அப்புறம் 2018 இங்கே ஒரு பெரிய ஷாப்பாக ஓப்பன் பண்ணி கார் அண்ட் பைக் ரெண்டுத்துக்குமே சேர்த்து பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். அப்படி தான் இந்த இது ஆரம்பித்தது. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து நானும் கேட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேஷனை நோக்கி போகிறது அப்படின்றது. என்ன ப்ரோ, நான் என் ஒரு விதத்தில் என்னுடைய பேஷனை நோக்கி ஓடிட்டுருக்கேன், ப்ரோவும் ஒரு விதத்தில் அவருடைய பேஷனை நோக்கி ஓடிட்டுருக்காரு. அண்ட் சீரியஸாக சொன்னால் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு.
நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரியம் வந்து அடுத்து வந்து பண்ணி தரேன் அப்படின்னு இருக்காரு. எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தான் ஓட போகிறேன் காரியம் நான். இன்னும் முன்னாடி கொஞ்சம் ஃபெண்டர்லாம் உடஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து விடணுமே நம்ம. அண்டு அதுக்கப்புறம் ப்ரோ, இப்போது செராமிக் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. கிரஃபைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நானே கேள்விப்படல. இப்போ நம்ம ப்ரோ சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நானே கூகுள் பண்ணி பார்த்தேன் கிரஃபைன் என்ன புதுசாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பட் அது செராமிக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே ஈக்குவலான ஒரு இதுதான் சொல்லிட்டு. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி டிஃப்ரென்ஸு. ஓகே, செராமிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அண்டு கிரஃபைன் அப்படின்றது கிரஃபைட்டில் வந்து பண்ணுறது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எஸ்ஐ ஓட்டு அண்டு இதை வந்து கிரஃபைட்டு. ஸோ கிரஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்ல்ட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த கிரஃபைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜிஓன்னு சொல்லுவாங்க, ரெடியூஸ்டு கிரஃபைன் ஆக்சைடு. இதை வந்து ஹை விஸ்கஸ் பாலிமரோட இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாலிமரோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அட்ராக்டிவ் கிளாஸ் எங்களுக்குலாம் வந்து இப்போ கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு உண்மையாக சொல்லணும்னா சொல்லுங்க. எல்லாமே கெமிக்கல் ரிலேட்டட் தான். ஸோ இந்த கிரஃபைன் போடும்போது செராமிக்கோட இன்னும் உங்களுக்கு அந்த கிளாசினஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவைஸாக இருக்கும், பாண்டிங் ரொம்பவே இதுவாக இருக்கும், ஸ்லிக்காக இருக்கும், தொடும்போது அந்த வலுவழுப்பு தன்மை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பேர்ட் ட்ராப்பிங்ஸ் பட்டுச்சு அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு உங்களோட பெயிண்ட்டை வந்து அரிக்காமல் இந்த கிரஃபைன் வந்து மெயின்டைன் பண்ணும். அண்டு மரத்துக்கடியில் விற்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரீஸ் ஆப்பையுமே வந்து 48 மணி நேரத்துக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இது பண்ணும். நம்ம வாஷ் பண்ணணும். ஆமாம், 48 hours அப்புறமேல நம்ம அதுக்கு மேலே வச்சிருக்க கூட நீங்கள் பார்த்த உடனே கண்டிப்பாக பேர்ட் ட்ராப்பிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஈர துணியை வச்சு துடைப்போம். ஸோ செராமிக்கோ இல்லை செராமிக் போடாத வண்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே அது அரிக்க ஆரம்பிக்கும். செராமிக் ஒரு 8 மணி நேரம் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ கிரஃபைன் வந்து 48 மணி நேரம் வரைக்கும் அதை அரிக்க விடாமல் பார்த்துக்கும். ரொம்பவே ஸ்லிக்காக இருக்கும். இது சிங்கிள் லேயர் பாண்டிங் சொல்லுவாங்க. இப்போ செராமிக்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 layer 10 layer அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. என் காருடைய இதுக்கு மட்டும் போட்டாங்க, விண்ட்ஷீல்டுக்கு மட்டும், அதுக்கே வந்து 3 layer 4 layer அப்படின்னாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சிங்கிள் லேயர் கோட்டிங்னா இதோட அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணோம்னா இது ஹனிக்கும் டெக்ஸ்சரில் வந்து பாண்ட் ஆகும். ஸோ அதனால் ரொம்பவே அந்த பாண்டிங்கோட எபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்லிக்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஊரோட கண்ட்ரிக்கு வந்து இது 5 years வந்து பாண்டிங் நல்லாயிருக்கும்னு சொல்லி. என்ன வேணும் பிராண்ட்ஸ் இதில் தனியாக பிராண்ட்ஸ் தானே இருக்கா இந்த செராமிக் இதில், சாரி கிரஃபைனில்? ஆமாம் சார், இப்போ வந்து நம்ம உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டி ஷைன் சொல்லக்கூடிய ஒரு சிங்கப்பூர் பேஸ் பண்ண கம்பெனி. இந்த ஆர்டி ஷைனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் சயின்ஸ் சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூரோட கவர்மெண்ட்ஸ் இன்ஸ்டியூட் வந்து இந்த கோட்டிங்கை வந்து அப்ரூவ் பண்ணி பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் செராமிக் கோட்டிங்ஸ்லாம் ஸ்டில் இந்த கிரஃபைன் வந்து ஆர்என்டியில் தான் இருக்காங்க. ஸோ செராமிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎல்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ லீடிங் த செராமிக் கோட்டிங்னே சொல்லலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரஃபைன் ஃபேமஸ் ஆகுதுன்றனால பெங்களூர் பேஸ்டு டெல்லி பேஸ்டு கம்பெனிலாம் உள்ளே வராங்க கிரஃபைன் கோட்டிங்னு. பாட்டில் 4000-5000 ரூபாய்க்கெலாம் விற்கிறாங்க. ஒரு கிரஃபைன் கிரஃபைட்டோட 1 gram வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரேட் 9000 ரூபா. ஸோ ஒரு 50 ml நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 1 gram ஆச்சும் கிரஃபைன் வச்சு தான் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 4000-5000 ரூபாய்க்கு கிடைக்கிற ப்ராடக்ட்லாம் அந்தளவுக்கு கிரஃபைன் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பேசிக் ரேட்ஸ் எவ்வளோ ப்ரோ? பேசிக் ரேட் இப்போ பைக்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராமிக் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5000-ல் இருந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ கிரஃபைன் அப்படின்னா அதை விட கூடுதலாக ஒரு 2000-3000 ரூபா, டிபெண்ட்ஸ் அந்த வண்டி சைஸ். இப்போ ஒரு நேக்கடு வண்டியாக இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்ச் ஒரு 7000-8000 வாங்கலாம். ஃபேரிங் இருக்கிற வண்டி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, அண்ட் டிபெண்ட்ஸ் வந்து வண்டியோட ஏஜுமே கன்சிடர் பண்ணணும். ஸோ ஒரு சில பேர் பிராண்ட் நியூவாக வாங்கினா அடுத்த நாளே கொண்டு வருவாங்க, ஒரு சில பேர் ஒரு 6 மாதம் கழிச்சு கொண்டு வராங்க, 1 வருஷம் கழிச்சு கொண்டு வராங்க. ஸோ அப்போ அந்த டிபெண்ட்ஸ் அந்த கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒர்க் மெட்டீரியல் மேன் ஹவர்ஸோட எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம வந்து கொட்டேஷன் கொடுப்போம். ஸோ புது வண்டிக்கு அப்படின்றது தான் நான் சொல்கிறது 5000-7000 ரூபா அந்த மாதிரி கொடுக்கணும். மறக்காம நம்ம சிவி ஃபேமிலி வந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் பார்த்து பண்ணுங்க ப்ரோ, அவங்களுக்குலாம் நிறைய. தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கைஸ் ஸ்டூடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டூடியோ தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கே கொடுக்க முடியுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸ் அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 40000-50000 பில்லு போகிறதுக்கு போதா இந்த மாதிரி ஒர்க்கு நல்லா இருக்கும் உங்கள் கையில் வந்து நம்ம வந்து பண்ணுறது வந்து எவ்வளோ மேலு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்து ரிவீல் பண்ணுவோம் சைராவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. 3, 2, 1, go.
கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேரா வந்து ரிவீல் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் பளபளப்பாக இருக்கிற. அப்படியே பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒன்றா வந்துனா நீங்கள் வந்து புத்தம் புதுசாக எடுத்துகிட்டு வந்து விடணும் அப்படின்லாம் வந்ததுன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டராக தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ஆகிறதுக்கு முன்னாடியே வண்டி வாங்கி புதுசுலேயே எடுத்துகிட்டு வந்து பண்ணிடுங்க எல்லாத்தையுமே. அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சிவி ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து ஒட்டியிருக்கோம். அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கோம். இதை வந்து நான் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து நான் பிளிங் ஸ்டுடியோ வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக க்ரீஸாக இருந்தது. நம்ம வந்து இந்த செயின் லூப் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த லூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிம் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு இருந்தது. போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசியாக அந்த ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சீரியஸாக வந்து நான் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவில்லை. பட் என்னன்னா வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ எடுத்து அனுப்பிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கொடுத்துட்டாப்புல அவர் அங்கே இருக்கிறதுல நம்ம எக்ஸ்டசி மோட்டிவேஷன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாய்லர் அலர்ட் பண்ணிட்டாப்புல நம்மளுக்கு. அண்ட் ப்ரோ இப்போ வந்து என்னென்னலாம் பண்ணுறீங்க இப்போ பைக்ஸுக்கு வந்து நம்ம வந்து இது ஓகே, அதுக்கப்புறமா வேறு என்னென்ன அதெல்லாம் இருக்கும் உங்ககிட்ட? ஸோ பைக்கு கார் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டு டீட்டெயிலிங் வந்து பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் செராமிக் கோட்டிங், கிராஃபைன், அப்புறம் பேசிக் டீட்டெயிலிங், பேசிக் பாலிஷு, அப்புறம் பைக்ஸுக்கு ஃபோம் வாஷ் பண்ணுறோம். காருக்கு பண்ணுறது கிடையாது கொஞ்ச நாள், ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பண்ணுறன்றனால கொஞ்சம் கார் கஷ்டமாக இருக்குது. பைக்னா ஈஸியாக இருக்குது. அண்டு கலர் ரேப்பிங்ஸ் பண்ணுறோம், பிபிஎஃப் பண்ணுறோம். பெயிண்டிங் ஜாப்ஸ் வந்து பைக்குக்கு மட்டும் அப்பப்போ நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா எடுத்து பண்ணி கொடுப்பேன். எனக்கு பெயிண்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ யாராச்சும் கேட்குறாங்க, டைம் கொடுத்தாங்கன்னா நான் டைம் எடுத்து பண்ணி கொடுப்பேன். சூப்பர். இதெல்லாம் நம்ம சம. அண்ட் அது மட்டும் இப்போ வந்து நம்ம சிவி ஃபேமிலியிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க சைட்லேருந்து கொடுக்கறதுக்கு? ஸோ ஒரு பேசிக் பாலிஷ் எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு அவங்களுக்கு வந்து ப்ரைஸிங்கில் என்னால் பண்ண முடியாது, பிகாஸ் ஏன்னா நான் கம்மியாக தான் வாங்குவேன். அதுக்கு எனக்கே தெரியும், நானே அதனால எதுவும் சொல்லலை. ஸோ ப்ரைஸிங் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ பேசிக் பாலிஷ் எடுத்தாங்கன்னா ஒரு ஃபோம் வாஷ் வந்து நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். ஸோ அவங்க பண்ணிட்டு போயிட்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு கூட அந்த ஃப்ரீயாக ஃபோம் வாஷ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் பிபிஎஃப் ஆர் செராமிக் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்க, கிராஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பீரியாடிக்லி பண்ணணும். ஸோ அதில் வந்து ஒரு இயருக்கு 2 சர்வீஸ் வந்து நான் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு புது வண்டியாக எடுத்துகிட்டு வந்தாங்கனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸிங்லாம் பார்த்து பண்ணி. ஓகே ப்ரோ, சூப்பர். நானே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ சின்னதாக எதனா சொல்லுவீங்க, 10% அந்த மாதிரி எதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பட் நிறைய ஆஃபர்ஸே கொடுத்துருக்காரு. ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் டெஃப்ளான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. நானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நீங்கள் வாங்க நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டிவேஷன் பேஜ் வச்சிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டூடியோவே சஜஸ்ட் பண்ணுது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஷவுட் அவுட். மறக்காமல் போயிட்டு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்காவது வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது என்ன மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள் அவரை. ப்ரோ எப்படி நம்ம சேரை கூட வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து மறக்காமல் போட்டுருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் உட்காந்து ஸ்பாய்லர் கொடுத்துட்டீங்க நீங்கள் எனக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் கூட எல்லாரும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்றத. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பாருங்க கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக வந்து ரஸ்டிங் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களே அந்த ஒயிட் கலர் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஸ்க்ராச் ஆகிருந்தது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல ப்ரோ, ஆனால் இதுவும் இதுவும் வந்து செம்மையாக இருக்குது, ரெண்டுமே பர்ஃபெக்டாக. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போவோம். வெளியே அவுட் சைடு லைட்டில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கிளியராக.
ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சு அண்டு டாடா பாய் ப்ரோ பாய் 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 ப்ரோ பார்க்கலாம் சரி ஆல்ரெடி வார்ம் அப் பண்ணியாச்சு ஃபியூல் மட்டும் போடணும் ஆக்சுவலாக அண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது பைக்கை பார்த்துக்கிறத விட இன்னும் துணியை வர பத்திரமா பார்த்துக்கணும் போல இருக்குது வரக்கூடிய துணியை வர பாலாம் ப்ரோ பாய் தேங்க்யூ பாய் ப்ரோ ஓகே கைஸ் கிளம்பியாச்சு இப்போது அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிளிப்ஸ் எடுக்கிறேன் சிட்டிக்குள்ளே போகும்போது சிட்டிக்குள்ளே போனால் ஹைவேல போய் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அவரை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்டு சீரியஸாக செம ஒர்க்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலேஜபுளான ஒரு பர்சன் கிட்ட நம்ம வண்டியை விடும்போது அதை விட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடையாது இதை பார்த்தீங்கன்னா நாலேஜ் அவ்வளோ இருக்கு அவருக்கு ஸோ ஏன்னா பேச பேச தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது எவ்வளோ நாலேஜ் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாத விஷயம்லாம் பயங்கரமாக இருக்குது இதை துடைக்கிற துணி முதற்கொண்டு அந்த துணியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இப்போ தான் அதெல்லாம் கேட்கும்போது ஒரு துணியவே நம்ம துடைக்கிற துணியவே இப்படி மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் அவரை கிளம்பியாச்சு வேற டியோவில் புஷு புஷுன்னு பறந்துடுறான் நம்மளுக்கு பொறுமையாக தான் போட வேண்டியதாக இருக்குது சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து டியோ தான் கைஸ் பெஸ்ட்டு வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ப்ரைட் அண்ட் ரிப்பீட்டட் அகைன் கைஸ் அதோட பைத்தியமே நம்ம ஊரில் இந்த ஸ்னேக் பாபு மாதிரி அப்பப்போ பான் பராக போட்டு துப்பு துப்புன்னு துப்புக்கிட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு அதனால நானும் துப்பலை ஸோ சேனல் புதுசாக இருந்தால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க பாய் பாய்